வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரத்தை திறந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்தை திறந்து கவனியுங்கள். இன்றைக்கு சபையின் எதிர்காலத்தை குறித்து நான் உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையின் எதிர்காலம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சபையினுடைய எதிர்காலம் சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றும் வேதத்தின் பல பகுதிகளில், தீர்க்க தரிசன புத்தகங்களில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இதிலே முதலாவதாக கர்ப்பவதியான ஸ்திரீ என்ற ஒரு காரியத்தை, இரண்டாவதாக பிள்ளை பெற்ற ஸ்திரீ என்கிற காரியத்தை, மூன்றாவதாக மணவாட்டி என்கிற விஷயத்தை, நான்காவதாக மனைவி என்கிற காரியத்தை, இந்த சபை அடைய போகிற இந்த நான்கு அனுபவங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சபை இந்த வெளிப்படுத்தல் பனிரெண்டில் சொல்லியிருக்கிறபடி ரெண்டு அனுபவங்களை காண போகின்றது. ஒன்று கர்ப்பவதியான ஸ்திரீ என்ற ஒரு அனுபவம். முதல் இரண்டு வசனங்களை கவனியுங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அல்லேலூயா. இது சபையை குறித்து யோவானு காட்டப்பட்ட ஒரு அடையாளமான தரிசனம். இங்கே நாம் பார்க்கிறோம், சபை ஒரு பிரசவ ஸ்திரீ என்ற நிலையில் காட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உண்மையில் இது சபையினுடைய இந்த காலத்தை குறிக்கின்றது. அல்லேலூயா. இன்று சபை இந்த கடைசி காலத்திலே ஒரு பிரசவ ஸ்திரீயை போல, பிரசவத்திற்காய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கர்ப்பவதியை போல காணப்படுகின்றது. அதிலே சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்து நிற்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள். அதே போல கர்த்தருடைய சபை தேவனை அணிந்த சபையாக நிற்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 84:11, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் என்று சொல்லி இருக்கிறது. அந்த சூரியனைத்தான் இந்த சபை தன்மேல் அணிந்து நின்று கொண்டிருக்கிறது. மல்கியா 4:2, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார் என்று சொல்லப்பட்டது போல, சபையிலே நீதியின் சூரியனாகிய இயேசு என்றென்றைக்கும் அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். சபை இயேசு கிறிஸ்துவை அணிந்த சபையாய் நின்று கொண்டிருக்கிறது. கலாத்தியர் 3:27 நாம் படிக்கிறது போல, உங்களில் எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டீர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்ற ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம் தான் சபை. சபை அந்த சபையின் மக்கள் எல்லாரும் சேர்ந்த பேர் தானே சபை. அவர்கள் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஞானஸ்நானம் பெறப்போகிறவர்களும் நீங்கள் உங்கள் வாழ்விலே இயேசுவை தரிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சபை 1 கொரிந்தியர் 6:19 நம்முடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவனை, தேவனாகிய கர்த்தரை அணிந்து கொண்டு நிற்கிற ஸ்திரீ, சூரியனை அணிந்தது போல அணிந்து கொண்டு நிற்கிறது தான் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. எனவே இந்த சபை என்று சொல்லுவதே மொத்தமாக நாம் அணிந்திருப்பதே தேவனை, தேவனுக்கானது, முழுக்க முழுக்க தேவனுக்குரியது. சபை தேவனுக்கு. ஊழியர் விசுவாசிகள் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டியது சபை தேவனுடையது, சபை தேவனுக்குரியது. நாங்கள் எங்களை வெளிப்படுத்தக்கூடாது. நாங்கள் அணிந்திருக்கிற வஸ்திரத்தை தான் பிறர் பார்ப்பார்கள். நாங்கள் மாம்சத்தை பார்க்க மாட்டாங்க. அதே போல சபையிலே நம்மை பிறர் காண வேண்டாம். நம்மிலிருந்து வெளிப்படுகிற, நாம் தரித்து கொண்டிருக்கிற தேவனை உலகம் காணட்டும். அல்லேலூயா. சபையினுடைய பிரகாசம் என்ன?
இந்த வர்ணஜால விளக்குகளா, இப்பொழுதுள்ள லேட்டஸ்ட் ஃப்ளட் லைட்ஸ்களா? இல்லை, சபையினுடைய வெளிச்சம் சூரியனும் கேடகமாயிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எனவே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி நீங்கள் போகும் வரும் இடம் எல்லாம் உண்டாகணும். சபை இருக்கிற இடத்திலே தேவனை குறித்த ஒரு நல்ல சாட்சி தானாக வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது சொல்லி இருக்கு, அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது. அவள் சந்திரனின் மேல் நின்று கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. சங்கீதம் 89:37 சொல்லுகிறது, சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். அப்ப சந்திரனை போல உறுதி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சந்திரனை உறுதி கடையாளமாக இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறது. அப்ப சபை எதுக்கு மேல நிக்கிறது? ஒரு பெரிய உறுதிக்கு மேல நிக்கிறது. அல்லேலூயா. சபை ஒருபொழுதும் அசைந்து போகாது. சபை உறுதியானது. என சபை கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த சபை நிற்கிறதே உறுதிக்கு மேல நிற்கிறது. என்ன உறுதி? யூதா 1:20 சொல்லுகிறது, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. ஒரு அல்லேலூயா. சபையே, சபை என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட மக்கள். ரட்சிக்கப்பட்ட மக்களே, நீங்கள் உங்கள் கால்களை எங்கே நிறுத்த வேண்டும்? அந்த மகா பரிசுத்தமான நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தின் மேல் எப்பொழுதும் நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அனுகூலம், இந்த வாய்ப்பு, அவருடைய தயவு, இவருடைய ஒரு நன்கொடை என்று சொல்லி இவைகளுக்கு மேல போய் நின்றக்கூடாது. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு நின்றக்கூடாது. எப்பொழுதும் விசுவாசத்தின் மேல் நாம் உறுதியாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 5:9, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமேன். சபை விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா நின்று கொண்டு இந்த பிசாசு கூட்டங்களை எதிர்க்கும் பொழுது சபை அசையாது. அல்லேலூயா. உறுதி இல்லாமல் இருந்து கொண்டு, விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் சாத்தானை எதிர்க்க போனால் நீங்கள் நின்று கொள்ள முடியாது. ஆனால் விசுவாசத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உறுதி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் மட்டுமல்ல, நாம் பரலோகத்தை நம்புகிறோம், இயேசுவின் வருகையை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று எபிரேயர் 10:23 சொல்லுகிறது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல உறுதியாக இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இக்கட்டான சூழ்நிலை குடும்பத்தில் வரும்பொழுது நம்முடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அதை அந்த நம்பிக்கை அறிக்கை பண்ணணும். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த நம்பிக்கை அறிக்கை பண்றதுல உறுதியா இருக்கணும். ஆமா, கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு ஒரு சூழ்நிலை ஒண்ணுமே கையில இல்லை, அப்போ நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் என்ன கைவிட மாட்டார், ஏற்ற சமயத்தில் எனக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப அந்த இக்கட்டான நிலை நேரத்தில் இல்லாமையின் வேளையிலே தைரியமா அந்த நம்பிக்கையை நம்ம அறிக்கை பண்ணணும். அதை ஒரு 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 ஆடிப்போன அல்லது வளைந்து குலைந்த நிலையில் அல்ல, ஸ்ட்ராங்கா அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. இயேசு என் தேவையை சந்திப்பார். ஒரு தடவை சொல்லுவோம், இயேசு என் தேவையை சந்திப்பார். சொல்லுங்க சகோதரங்களா சேர்ந்து, இயேசு என் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. இயேசு என்னை இப்படி நோயாளியா வச்சிருக்க மாட்டார், இயேசு எனக்கு சுகம் தருவார். இதெல்லாம் அந்த நம்பிக்கை, நம்ம நம்பி இருக்கிறது. நான் என்னைக்கு நோயாளியா இருக்க மாட்டேன், இயேசு என்னை சுகப்படுத்துவாரு. ஆமேன். இதே போல பரம நம்பிக்கை, இயேசு வருவார், நான் அவரை சந்திப்பேன். இயேசுவை நான், ஏன் அது மட்டும் காத்து போன மாதிரி இருக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவை நான் சந்திப்பேன். பள்ளியாடியில் சத்தம் எழும்பாதா உங்களுக்கு? இல்லை கிளைமேட்டுக்கு கோளாறா? தோத்திரம் இருக்கா? நல்ல சத்தமா சொல்லுங்களாம், இயேசுவை சந்திப்பேன். இருக்குல்ல, வச்சுட்டு எதுக்கு அப்படி மறைச்சு வைக்கிறீங்க? இயேசுவை சந்திப்பேன், எனக்கு பரம எருசலேம் உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் தாங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நமக்குள்ளேயே அடைச்சு வைக்க கூடாது. வாய் திறந்து என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். ரெண்டாவது, அறிக்கை பண்ணும்போது உறுதி. நம்பிக்கையை அறிக்கை பண்ணுவதில் எப்படி இருங்க? ஒருவேளை பரலோகம் இருந்தா எனக்கு கிடைக்கும். இது என்னது? உனக்கு கிடைக்காது இல்லையா?
நாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பரலோகம் உண்டு, இயேசுவின் வருகை உண்டு, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். எனக்கு இப்பவே அங்க ரிசர்வ் பண்ணியாச்சு, பரம எருசலேம்ல எனக்கு ரிசர்வ் பண்ணியாச்சு. ஆமென். எத்தனை பேருக்கு உண்மையா உறுதி இருக்கு? அல்லேலூயா. அது மாதிரி இன்னொரு விஷயத்திலயும் நல்ல உறுதியா இருக்கணும். இயேசுவே வழி. சொல்லுங்க, ஒருக்கா வேற வழியே இல்லை. ஆமா ஆமா. சில நினைக்கிற ஒருவேளை எல்லாரும் வந்துருவார்களோ, எல்லா நதியும் கடல்ல போய் விழுக மாதிரி வந்துருவார்களோ, அப்படி கிடையாது. இயேசு தெளிவா சொல்லிட்டார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமேன். சோ நம்பிக்கை அறிக்கை பண்ணுவதில் சபை உறுதியா இருக்கணும். ஏன்னா இப்ப அப்படிப்பட்ட உபத்திரம் வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை சோதிக்கிற உபத்திரவங்கள், விசுவாசத்தை பரீட்சை பார்க்கக்கூடிய கொடுமையும் கடுமையுமான உபத்திரவங்கள் நம்முடைய தேசத்திலே பரவி வந்து கொண்டிருக்கு. ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. அதனால நாம் நமக்குள்ள இருக்கிற இந்த உறுதி, சபை உறுதியின் மேல் நிற்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி 2 பேதுரு 1:12 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்து. அல்லேலூயா. சத்தியத்தில் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு பசி வராது, எனக்கும் பிரசங்கம் வேகமா நடக்கும். அல்லேலூயா. ஆமா, எது எதுல இருக்கணும்? சத்தியத்திலே எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். சத்தியத்துல குழப்பறதுக்கு இன்னைக்கு எத்தனை துருபதேசம், விதவிதமா ஒவ்வொரு வசனத்துல ஒரு வார்த்தை எடுத்து புது புது துருபதேசம். ஐயோ, இவ என்ன பேசுறாங்க? அவங்க அதை உண்மைன்னு நம்பி பேசுறாங்க. ஏன்னா அவங்கள ஒரு வஞ்சிக்கிற ஆவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வழி நடத்திட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியல, அவங்க சொல்றதுதான் கரெக்ட்னு, அதுக்காக உயிரை கொடுக்கவும் வேணா ரெடியா இருப்பார்கள். ஆனா பேசுறது கள்ள உபதேசம், துருபதேசம், தப்பான கருத்துக்கள். இப்படி இன்னைக்கு உலகத்துல பயங்கரமா இருக்கு. இது சபையை மோதுகிறது, விசுவாசிகளை மோதுகிறது. உங்க யூடியூப்லயே உங்க கையில வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அட்ராக்ஷனா இருக்கு. போட்டு போட்டு கேட்பாங்க சிலர், கேட்காதீங்க. அது மட்டும் இல்ல, உறுதியா, சத்தியத்துல உறுதியா இருங்க. அல்லேலூயா. இதான் நான் சொல்றது, சத்தியமுள்ள சபையை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஒழுங்கா பைபிள் ஸ்டடி எல்லாம் வந்து கரெக்டா வேதம் படியுங்க. எந்த ஊருக்கு போனாலும் ஃபுல் காஸ்பல் சபை இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு, கிறிஸ்தவ வட்டாரம் போயிட்டு இருக்கு. தயவு செய்து சத்தியத்தில் உறுதியா இருங்கள். அல்லேலூயா. அடுத்தது 2 பேதுரு 1:10 சொல்லுது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்து கொள்ளுங்கள், உறுதியாக்கி கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு அது ஸ்ட்ராங்கா இருங்க. நான் அழைக்கப்பட்டனோ இல்லையோ அந்த சிந்தனையே வரக்கூடாது. என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அது உறுதியா இருங்க. பிசாசு இதையெல்லாம் மோதி அசைக்கிறதுக்கு தான் பார்க்கிறான். ஆனா அந்த ஸ்திரீ சந்திரனின் மேல் நின்றாள். சந்திரன் உறுதியை காட்டுகிறது. நாமும் இந்த விசுவாச உறுதி, சத்தியத்தின் உறுதி, இந்த நம்பிக்கை அறிக்கை பண்ணுவதின் உறுதி, இந்த அழைப்பை தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தி ஸ்ட்ராங்கா நல்லுங்க. என்ன வந்தாலும் அசையாதிருங்கள். அல்லேலூயா. சோ இவ இப்படி நிக்கிறா. அடுத்தது இவ தலையில ஒரு கிரீடம். என்ன கிரீடம்? நட்சத்திரங்கள் உள்ள, 12 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடம். வெளிப்படுத்தல் 1:20 சொல்லுகிறது, என் வலது கரத்துள்ள நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியம், அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். அல்லேலூயா. அப்ப இந்த நட்சத்திரங்களை சபை கிரீடமாய் தரித்திருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்கால் சபையின் தூதர்கள் என்றால் சபையின் மேய்ப்பர்கள், சபைக்கு தேவனுடைய தூதர் கொடுக்கிறவர்கள். அப்போ இந்த தேவ ஊழியர்களை சபை எப்பொழுதும் கிரீடமா நினைக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பவுல் ரொம்ப வருத்தப்படுவார், நாங்க தொடைத்து போடும் அழுக்க போல காணப்படுறோம் அப்படின்னார். யோவான் அப்போஸ்தலன் ரொம்ப வருத்தப்பட்டார், அந்த தியோத்திரைப்பு என்ன மதிக்கல அப்படின்னு வருத்தப்பட்டார். அதையெல்லாம் வசனமா எழுதி வச்சிருக்கு ஆவியானவர். அப்போ நம்ம சபையில தேவ மக்களே ஊழியர்களை கனம் பண்ணுகிறது தான் சபையினுடைய அனுபவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியர்கள் பல நிலையில் இருப்பார்கள், பல படிப்புகள், பல அனுபவங்கள், பல நிலைகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ற ஒற்றை வார்த்தையில் அவர்களை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா ஊழியர்களையும் மதிக்க வேண்டும். அந்த ஊழியக்காரர்களை இந்த சபையானது தன்னுடைய கிரீடமாக கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா. சரி, இப்படி எல்லாம் நிற்கக்கூடிய சபை, தேவனை அணிந்து நல்ல விசுவாசம், சத்தியம் என்கிற உறுதியின் மேல நின்று
ஊழியக்காரர்களை கனம் பண்ணி அவள் சொல்ல வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நல்ல அனுபவத்தில் நிற்கிற சபை இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள். பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறி கொண்டிருக்கிறாள். ஒரு அல்லேலூயா. கடைசி கால சபை கர்ப்பவதியாய் இருக்கிறது, பிரசவ வேதனை ஆரம்பித்து விட்டது, அலறி கொண்டு இருக்கின்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கர்ப்ப வேதனை இந்த சபைக்குள் இருக்கிறது. ரோமர் நிருபம் 8:22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அல்லேலூயா. மூணு பேருக்குள்ள பிரசவ வேதனை இங்க சொல்றேன். ரோமர் 8:22 ஒன்று, சர்வ சிருஷ்டிக்கும் ஒரு பிரசவ வேதனை இப்போ வந்திருக்கு. ஏன்னா காலம் முடிய போகிறது. அல்லேலூயா. பூமிக்கு தாங்க முடியலை, அது ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கு. எல்லாமே குழப்படி தான், ஒன்றுமே சீராக இல்லை. மனுஷன் ஒன்றே நல்லா வைக்க மாட்டான். பூமியை எங்கெல்லாம் ட்ரில் போட்டு போர்வெல் போட முடியுமோ குத்தி கிழிச்சு தள்ளிட்டான். பூமி அட்மாஸ்பியரை எங்கெல்லாம் குத்தி கிழிக்கணுமோ ராக்கெட்டை விட்டு இப்போ ஏரோப்ளைனை விட்டு அங்கே எல்லாம் என்ன செய்தாச்சு? கிழிச்சு குத்தி தள்ளியாச்சு. எல்லாம் பஞ்சர் ஆக்கிட்டான் மொத்தத்தில். இனி ஒன்றும் தொடு சந்திர மண்டலத்தையும் தொடங்கியாச்சு. இனி எல்லா மண்டலத்தையும் என்ன செய்வான்? கொஞ்சம் விட்டா எல்லாத்தையும் போய் பஞ்சர் ஆக்கிடுவான். அப்படி தான் மனுஷனுக்கு வேலை. ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டு தான், ஆனால் மறுபக்கம் என்னது? ஒவ்வொன்றும் இப்போ பிரசவ வேதனை போட ஆரம்பிச்சுட்டு. சர்வ சிருஷ்டியும் ஐயோ தெய்வமே சிருஷ்டிகரே என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், இந்த மனுஷனு கையிலேருந்து என்ன என்ன செய்யும்? நம்பலையா நீங்கள்? இது உண்மை, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால சர்வ சிருஷ்டி இப்போ ஒரு விடிவு காலத்துக்காக காத்திருக்கிறது. ஏன்னா அதில் தெரியும், இயேசு வந்துட்டாருன்னா சீக்கிரமாக அடுத்து ஒரு 1000 வருஷம் அரசாட்சி வருது, இந்த பூமியை அவர் குணமாக்கி விடுவார். அல்லேலூயா. அப்புறம் ஒரு 1000 வருஷம் அரசாட்சி இதே பூமியில் நடத்த போறார், அதுக்கப்புறம்தான் அழிப்பார். அல்லேலூயா. ஆகவே சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்பட்டு எங்களை காப்பாற்றும் விடுவியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அடுத்த 23 முக்கியமானது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அப்ப உண்மையாய் ஆவியின் முதற் பலனாகிய இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் நம்முடைய சரீரம் மீட்கப்படுவதற்கு. சரீரம் மீட்பு எப்ப நடக்கும்? இயேசுவின் வருகையில் நடக்கும். இப்ப ஆத்ம மீட்பு தான் கிடைச்சிருக்கு, இனி இயேசுவின் வருகையில் இந்த சரீரத்துக்கும் என்ன கிடைக்கும்? மீட்பு. அதுக்கப்புறம் வியாதி இல்லை, மரணம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழியாமை உள்ள ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த சரீரத்துக்கு தரப்போறார். அதான் சரீர மீட்பு. அந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம், ஒரு பிள்ளை பெற்றெடுப்பது போல அந்த சரீர மீட்பை பெறுவதற்காக நாமும் நமக்குள்ளே தவிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாய் இந்த தவிப்புல இருக்கிறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கெல்லாம் என்ன தவிப்பு? கண்ணாடி முன்னாலுன்னு சரீரத்தை அழகுபடுத்துறதுல பெரிய தவிப்பு. அதுல ஒன்று அங்கங்க மாறிச்சுன்னா என்ன டென்ஷன்? சரீரத்தை அழகுபடுத்துறது, வேற என்னென்னமோ செய்கிறார்கள். இன்றைக்கு அதுக்கே மருத்துவங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. உலகத்தில் அழிந்து போகிற காரியங்களுக்காக ஓ கவலைப்படுறதும் அழுகிறதும். சில பிள்ளைகள் பாருங்க, சரியான அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு ஒத்து வரலன்னு சொன்னா அன்னை கல்யாணம் விட்டு வரமாட்டேன், இல்ல கன்வென்ஷன் வரமாட்டேன், பிரச்சனை பண்ணுதா வீட்டில்? ஃபுல்லா இதுதான். அதுகளுக்கு பிரசவ வேதனை அதுதான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது அந்த வயசுக்கு கோளார். ஆனா பாருங்க, நமக்குள்ள இருக்க வேண்டிய பிரசவ வேதனையும் தவிப்போம். எப்ப இயேசுவை சந்திப்பேன்? இந்த சரீரத்தினுடைய இந்த பலவீனம் எல்லாம் மாறுமே, அழியாமையுள்ள சரீரத்தை நான் பெற்றுக்கொள்வனே, அந்த தவிப்பு ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. செக் பண்ணிக்கிடுங்க, அது இல்லைன்னா அங்க போவீங்களா என்பதை சிந்திக்க வேண்டியதான். என்ன போறோன்னு உண்டுன்னா அது வந்துட்டே தானே இருக்கும். என்ன விசா எடுத்தாச்சு, டிக்கெட் போட்டாச்சுன்னா அடிக்கடி அதை பற்றின நினைவு வரத்தானே செய்யும். ஒன்றும் இல்லாமல் சும்மா ஐயோ நாளாயிட்டா ஃப்ளைட்டுக்கு ஓடுவோம்னு சொல்லி ஓடுவோமா? இல்லையே. விசா எடுத்தாச்சு, டிக்கெட் போட்டாச்சுன்னா எத்தனை ஆயத்தங்கள் சிந்தனை எல்லாம் அதுதான், எப்போ போகணும், எப்படி போகணும், அங்கே போய் என்ன செய்யணும். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே விசா போட்டாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி. அவர் அங்கே வாசலை திறக்கணும், அவ்வளோதான். இப்படி இருக்கக்கூடிய மக்கள், இயேசுவை பற்றி எனக்கு சிந்தனை இல்லை, வருகை பற்றி எனக்கு நினைவு இல்லை, பரலோகத்தை பற்றி சிந்தனை இல்லை என்று சொன்னால், தேவ மக்களை நீங்கள் யாராக இருந்தாலும் யூ ஆர் நாட் ரெடி.
நீங்க அங்க போறதுக்குள்ள தகுதி இல்ல, நீங்க ஆயத்தம் இல்ல. நீங்க இன்றைக்கு திருந்துங்கள். உங்க சிந்தனையில டெய்லி ரெண்டு மூணு தடவையாவது வரணும், அவர் வந்துருவாரு, நான் ஆயத்தமா இருக்கணுமே. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென். வரல பாத்தீங்களா, வரல பாத்தீங்களா? அதான் சொல்றது, அது உள்ள கிடந்தா அது வந்துடும். இன்னைக்கு அநேகருக்கு அது இல்ல. கடைசி காலம் எல்லாம் சபைக்குள்ள அழகானா இருக்கு, அலங்காரமான பாத்திரங்களா இருக்குது. இல்ல, நீ மகிமைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம். அல்லேலூயா. உலகத்துல அலங்காரம் காட்டுகிற பாத்திரம் அல்ல. இயேசுவுக்காக நீ வாழ வேண்டும். சிந்தையெல்லாம் இயேசுவின் வருகையை நினைக்கணும். எப்பொழுது இந்த சரீர மறுரூபத்தை பெற்றுக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்புறம் பரிசுத்த ஆவியானவரும் நம்ம கூட சேர்ந்து பாடுபடுறார். 26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப நாமும் அந்த வருகைக்காக இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுயாரம் பெறதுக்கு பிரசவ வேதனைப்படுது போல தவிக்கணுமா? அவரும் நமக்குள்ள இருந்து அந்த விஷயத்துல நம்ம தகுதிப்படாம ஆயத்தப்படாம இருக்கிற என்ன பலவீனங்கள் இருக்கிறது அது மாறும்படி நமக்காக அவர் பெருமூச்சுகளோடு என்ன பண்ணிட்டு இருக்காராம் சொல்லுங்க, ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்ப ஆவியானுடைய ஒரு முழு பிரயாசம், அவர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார், எப்ப இந்த ஆத்மாவை கரெக்ட் பண்ணி அங்க கொண்டு சேர்ப்பேன் என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாக்களும் அந்த வருகைக்காக நாம் ஒரு பிரசவ வேதனை என்கிற அனுபவத்தில் துடிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இப்படி இவ என்ன செய்கிறா, பிரசவ வேதனையோடு சபை இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படி இருக்கும் பொழுது அடுத்த 2 ஒரு பெரிய சிவப்பான வலு சர்ப்பம், அதுக்கு 7 தலைகள் 10 கொம்புகள், அதற்கு 7 முடிகள், 7 தலைக்கு மேல 7 முடிகள் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அல்லேலூயா. அப்ப இந்த வலு சர்ப்பம் பெரிய சிவப்பான வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பத்தை குறித்து உங்களுக்கு தெரியும், ஆதி ஏதேனிலே இதனுடைய கிரியை ஆரம்பித்து விட்டது. அந்த பழைய பாம்பாகிய பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற வலு சர்ப்பம். அமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வலு சர்ப்பம், அதுக்கு 7 தலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தல் 17:9 நாம படிக்கும் பொழுது அதனுடைய விளக்கங்கள் அங்கே இருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:9 பார்க்கும் பொழுது அந்த ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த 7 தலைகள் 7 மலைகள் சொல்லும் பொழுது பொதுவாக பலருடைய கூற்றுப்படி 7 மலைகளின் மேல் கட்டப்பட்ட ஒரு நகரம் ரோமாபுரி நகரம். அப்ப இந்த ரோமாபுரி நகரம் தான் அந்த சபைக்கு எதிரான விஷயங்களில் ரொம்ப பலம் பெற்று வரப்போகிறது என்று அந்த விளக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமாபுரி தான் த ஒன்லி கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஆனால் பைபிள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, அநேக பரிசுத்தவான்களுடைய விளக்கம் சொல்லுகிறது, அங்கிருந்து தான் கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பு பயங்கரமாய் கிளம்ப போகிறது என்று. அமேன். ஸ்தோத்திரம். அப்போ இந்த 7 தலைகள் 7 மலைகள் என்று சொல்லும் பொழுது அடுத்தது இந்த 7 தலைகளை இந்த சாம்ராஜ்யங்களோடும் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 7 தலைகளில் 7 முடிகள். முடின்னா என்னது? கிரீடம். கிரீடத்துக்கு பேர் தான் முடி. அப்போ ஒவ்வொரு தலைக்கு ஒரு ஒரு கிரீடம். அந்த 7 முடிகளை பற்றி சொல்லும் பொழுது அது வந்து வெளிப்படுத்தல் 17:10 அவைகள் 7 ராஜாக்களாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராஜாக்கள். அப்போ 7 தலைகள், 7 தலைகளின் மேல் 7 முடிகள். ராஜாக்கள் சொன்னா பெரிய சாம்ராஜ்யங்களை அது காட்டுகிறது. இந்த உலகத்தில் 7 சாம்ராஜ்யங்கள் எழும்பி வந்திருக்கின்றன. அது வந்து எகிப்து சாம்ராஜ்யம், இஸ்ரவேலரை 430 கஷ்டப்படுத்தின எகிப்து சாம்ராஜ்யம். அடுத்து அசீரிய சாம்ராஜ்யம், அதுவும் இஸ்ரவேல் மக்களை சிதறடித்து போட்ட ஒரு சாம்ராஜ்யம். 3வது பாபிலோன் சாம்ராஜ்யம், தானியல் கண்ட சிலையிலே அதிலிருந்து தான் தொடங்குது. தலை என்பது பாபிலோன் என்று சொல்லி
Abo anda Babylon samrajan Nebukadnezar da Yerusalem devalayatha idicha avan bayagaramaga kollai kondu ponan endellam paarkrom anda Babylon kathar stotram adutha paarenga 4th Media Persia Media Persia samrajam idanude charitram alla bible la irukkirathu adukaduthathu Greek samrajam Maha Alexander udaya Greek samrajam அடுத்தது ஆறாவதாக ரோம சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் ஆட்சியில் இருந்தபொழுதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்பொழுதெல்லாம் இந்த ரோம சாம்ராஜ்யம் இருந்தது அடுத்தது ஏழாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏழாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பல நிலையில் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் சிலர் ஆங்கிலேய அரசாங்கம் என்று சொல்லுவார்கள் ஆனா ஒட்டுமொத்தத்துல சொல்ல போனா கோஆலிஷன் கவர்மெண்ட்ஸ் என்று சொன்னா ஓரளவுல ஒத்து வரும் இந்த கோஆலிஷன் கவர்மெண்ட்ஸ்னா என்ன கூட்டணி கூட்டணி ஆட்சிகள் இந்த கூட்டணி ஆட்சிகள் அதிகமா இருக்கு இப்ப ஆங்கிலேயருடைய ஆட்சி உலகத்தின் பல பகுதிகளை பிடித்தது என்று சொன்னாலும் அதுவும் யூகே யுனைடெட் கிங்டம் அது சில ஸ்காட்லாந்து வேல்ஸ் இங்கிலாந்து எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அதுதான் யுனைடெட் கிங்டம் அதுக்கு பிறகு பாருங்க இப்போ ஐக்கிய நாட்டு சபைகள் யுஎன்ஓ என்பது பலப்பட்டு வருகிறது அதுக்கு மிஞ்சி இப்பொழுது இயு யூரோப்பியன் யூனியன் என்பது மிகவும் பலப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது அதுதான் இனி பலங்கொள்ள போகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த கூட்டணி எல்லாமே கூட்டணி அரசாங்கங்கள் இந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லுகிறதும் 28 நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அவர்கள் சேர்ந்து ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க அதான் யூரோ என்று சொல்லுவது அது டாலரை மிஞ்சுகிற நிலையில போராடி வந்து கொண்டிருக்கிறது இப்படி அவர்கள் ரொம்ப பலம் பெற்று வருகிறார்கள் இதெல்லாம் சேர்த்து அந்த ஒரு ஏழாவது சாம்ராஜ்யம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஏழாவது சாம்ராஜ்யத்தின் நாட்களில் தான் எட்டாவதானவன் ஒருவன் எழும்புவான் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தான் அந்தி கிறிஸ்து ஆமென் அவன் அடுத்த ஒரு பெரிய ஒரு உலக வல்லரச வல்லரசனாக அவன் எழும்பி வர போகிறான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப பாருங்கள் இதைத்தான் அந்த வசனங்கள் வெளிப்படுத்தல் 17:10-11 நமக்கு சொல்லுகிறது இவைகள் 7 ராஜாக்களாம் இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை அன்னைக்குள்ள இதுக்கு இது எழுதப்பட்ட யோவான் காலத்துல 5 சாம்ராஜ்யங்கள் விழுந்து விட்டன எகிப்து அசீரியா பாபிலோன் மேதிய பெர்சியா கிரேக்கம் விழுந்து விட்டது ஒருவன் இருக்கிறான்னா ரோமாபுரிக்காரன் இருக்கிறான் இவருடைய அந்த வசனம் இவர் எழுதும் பொழுது யார் இருக்கிறா அந்த ரோமாபுரி ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை அவன் அந்த மற்றவன் சொல்லுகிறவன் தான் அந்த ஏழாவது காரன் கோலிஷன் கவர்மெண்ட்ஸ் ஐக்கிய கூட்டணி அரசுகள் அதைத்தான் இரும்பும் களிமண்ணும் என்ற அந்த சிலை தரிசனத்திலேயே சொல்லப்பட்டது ஒன்னுக்கு ஒண்ணு ஒவ்வாததா இருந்தாலும் ஒட்டி நிற்பாங்க அந்த மாதிரிப்பட்ட அரசாங்கங்கள் சோ அந்த அதுதான் அந்த அடுத்தவன் அந்த ஏழாதவனுடைய காலத்துல பாருங்க அந்த வசனம் 10 வசனத்தின் கடைசி பகுதி அவன் வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் அப்ப இந்த கூட்டணி ஆட்சிகளுடைய காலம் கொஞ்ச காலம் இருக்கும் இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவன் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவன் நாசமடைய போகிறவன் அல்லேலூயா இதுதான் அந்தி கிறிஸ்து அவன் பாருங்க ஏற்கனவே இருந்தவன் ஏன் சொல்லுது அவன் பொதுவா அந்த உள்ள சாம்ராஜ்யத்துக்குள்ளே தான் அவன் எழும்பி வருவான் ரோம சாம்ராஜ்யம் தான் பழையபடி உயிர் பெற்று இவன் எழும்பி வருவான் அதனால தான் அவனை இருந்தவன் என்று சொல்லி இருக்கிறது இப்போது இல்லை ஆனால் அவன் இவ்வேளிலிருந்து எழும்பி வருவான் அவனுடைய குணாதிசயங்கள் இந்த 7 வல்லரசுகளும் எப்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டதோ அதெல்லாம் சேர்த்து மகா கடுமையாய் அவன் செயல்படுவான் அந்த 7 மோசமான காரியம் அனைத்தும் அவன்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வேளிலிருந்து எழும்பி வருகிறவன் கடைசியில் இயேசு கிறிஸ்துடைய 2 வருகையிலே அர்மகதோன் யுத்தத்திலே அவன் நாசம் அடைந்து போவான் அல்லேலூயா சோ இப்படிப்பட்ட ராஜ்யங்களை தனக்குள் தன்னுடைய தலைகளாக கொண்டிருக்கக்கூடிய வலு சர்ப்பம் அப்போ பிசாசு ரொம்ப பயங்கரமானவன் அவன் தான் இந்த எல்லா வல்லரசுகளை வச்சு வழிநடத்தி கொண்டு வருகிறான் எல்லாத்தையும் தேவனுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டே வருகிறான் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பி கொண்டே வருகிறான் ஸோ இவன் அதனால தான் இந்த வலு சர்ப்பத்தை அவனுக்கு இந்த தலைகள் அவனுடைய தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் இந்த ராஜ்யங்களை காட்டுகிறது
அதோடு கூட இனி 10 கொம்புகள்னு ஒன்னு சொல்லி இருக்கு. 10 கொம்புகள் 12 ஆம் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 17:12 நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். அப்ப இதுவும் ஒரு ராஜாக்களுடைய கூட்டம், 10 பேர் கூட்டணி. இது என்ன கூட்டணி? அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் அவனோடு கூட சப்போர்ட் நிக்கக்கூடிய 10 ராஜாக்கள். அல்லேலூயா. அவர்களை குறித்து 13 ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். கடைசியா அவனை சப்போர்ட் பண்ணி நிக்கக்கூடிய 10 ராஜாக்கள், இவங்க தங்களுடைய ஃபுல் வல்லமையும் பவரையும் அந்த அந்திகிறிஸ்துவாகிய மிருகத்துக்கு கொடுப்பார்கள். 14 வசனம், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். அர்மகதோனிலே இயேசுடைய இரண்டாம் அல்லது பகிரங்க வருகையிலே இயேசுவை அர்மகதோனிலே எதிர்க்க போகிறது இந்த அந்திகிறிஸ்துவாகிய மிருகமும் இந்த 10 கூட்டணி ராஜாக்களும். இவெல்லாம் சேர்ந்து நிற்பார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாரிகத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அல்லேலூயா. சோ இந்த வார்த்தைகள்ல பார்க்கிறோம், இந்த சபையை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த வலு சர்ப்பம் வல்லரசுகளுடைய வல்லமையை தனக்குள் வைத்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடியது. கடைசி மட்டும் அந்திகிறிஸ்துவை அவன் தான் அபிஷேகம் பண்ண போறான். அந்திகிறிஸ்துவுக்கு சப்போர்ட்டாக ஒரு 10 நாடுகளை எழுப்ப போகிறான். அதுவும் இந்த ஐரோப்பிய யூனியன் தான் என்று பலர் சொல்லுகிறார்கள். ஆனா நம்ம திட்டமா சொல்ல முடியாது, ஆனா காலங்கள் போக போக எல்லாம் மாறி மாறி கொண்டே வருகிறது. ஆனா ஒரு 10 பேர் அவனோடு ஸ்ட்ராங்கா 10 ராஜ்யங்கள் நிற்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்படி இந்த 10 கொம்புகளை 7 தலைகளை 7 கிரீடங்களாகிய முடிகளை கொண்டிருக்கிற ஒரு வலு சர்ப்பம், சிவப்பான வலு சர்ப்பம். சிவப்பு என்பது எப்பொழுதும் இரத்தம் சிந்துதலுக்கு காட்டப்படுகிறது தான் சிவப்பு என்பது. வெளிப்படுத்தல் 6:4 சொல்லி இருக்கு, சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டது. அந்த குதிரை புறப்பட்டவுடனே ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான அதிகாரம் அதில் ஏறி இருந்தவனுக்கு கொடுக்கப்பட்டது. சிவப்பு குதிரைன்னு சொன்ன உடனே அங்கே கொலைபாதகம், இரத்தம் சிந்துதல், இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதே போல பாபிலோன் வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை குறித்து சொல்லும் பொழுதும் வெளிப்படுத்தல் 17:4 அவளுடைய வஸ்திரம் இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடை. இரத்தாம்பரம் ராஜரீகம், சிவப்பு அவள் பரிசுத்தவான்களை கொலை செய்து இரத்தம் இரத்தப்பழி சேர்க்கிறவள். அப்போ இரத்தம், அப்போ இந்த மிருகம் ஆதி முதலே கொலைபாதகன், திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். ஏதேன் தோட்டத்துக்குள் புகுந்ததே அதுக்கு தான், அதிலிருந்து மனுக்குள்ளத்துக்குள்ளே அவன் கிரியை செய்து கொண்டிருப்பதே. எப்பொழுதும் ஒரு கொலைகாரனாக இரத்தம் சிந்துகிறவனாக அவன் காணப்படுகிறான். கடைசி அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலும் 7 வருடங்கள் பயங்கரமான இரத்தம் சிந்துதல்கள் நடக்க போகிறது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு அடையாளமா அவனை யோவானுக்கு ஆண்டவர் காட்டுறாரு. பெரிய ஒரு சிவப்பான வலு சர்ப்பம், 10 கொம்புகள் இருக்கு, 7 தலைகள் இருக்கு, 7 தலைகள்லையும் ஒவ்வொரு முடிகள் அல்லது கிரீடங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இந்த வலு சர்ப்பம் இந்த பிரசவ வேதனைப்படுற ஸ்திரீக்கு முன்னாடி நிற்குது. அதனுடைய வாலினாலே வானத்திலே நட்சத்திரங்களை போல பிரகாசித்ததுல 1/3 பகுதியை என்ன பண்ணிட்டான், இழுத்து இழுத்து கீழே தள்ளிட்டு இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு. என்ன வால்? இந்த வலு சர்ப்பத்தினுடைய வாலை குறித்து நாம் படிக்கிறோம் ஏசாயா 9:15, மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை, பொய்போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வால். வால் யாரு? பொய்போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசி. அப்ப இன்றைக்கு கடைசி இந்த நாட்களிலே, வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய நாட்கள்ல, சபைக்கு முன்னால நின்று கொண்டு அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், அவன் வாளை வச்சு வானத்துல நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற விசுவாசிகளை ஊழியக்காரர்களை இழுத்து கீழே தள்ளுறான். எதனால? பொய் போதகம், கள்ள தீர்க்க தரிசனம், இவைகளால் இன்றைக்கு இழுத்து நிறைய பேரை கொண்டு போயிட்டு இருக்கு. அதான் துருபதேசம், கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள். இதுதான் இன்றைக்கு சபையாகிய ஸ்திரீ, சபையோ பிரசவ வேதனைப்பட்டு எப்படியாயிலும் மக்களை காப்பாற்றி பரலோத்து கொண்டு போகணுமே என்று இருக்கும்போது இது ஸ்ட்ராங்கா முன்னால நிக்குது. சபைக்கு முன்னால நின்று அதை வாழ வைத்து அநேகர் நல்லா பிரகாசிக்கிறவர்கள், நல்லா பயன்படுகிறவர்கள், அவளை இழுத்து தள்ளுகிறது. இங்கே தான் தேவ மக்கள் எச்சரிப்பா இருக்கணும். அல்லேலூயா. தேவ மக்கள் நல்ல எச்சரிப்பாக இருக்க வேண்டும். அது ஸ்திரீயின் முன்னே நிற்கிறது.
மத்தேயு 16 18 லே இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, சபைக்கு வாசலுக்கு முன்னால என்ன வாசல்? பிசாசு நிக்கிறான், பிசாசு நிக்கிறான். எவனை விழுங்கலாம்? வால் கொண்டு யாரை இழுத்து கீழே போடலாம்? அதுதான் சபைக்கு முன்னால பாதாளத்தின் வாசல் விரிவாய் திறந்து நிக்கிறது. இந்த இடத்துல தான் தேவ மக்களே, ஜபம் பண்ணுங்கள், வேதத்தை வாசியுங்கள், பைபிள் ஸ்டடியில வந்து வேதத்தை படியுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், ஆனா அநேகருக்கு இன்னைக்கு அதை பற்றி கவலை இல்லை. வேத பாடம் எடுக்கிறவர்களும் ஜாக்கிரதையா இருக்கணும், நடத்துறவங்க அதை வந்து நீங்களும் அனுபவிக்கணும். நீங்க நினைக்கலாம், என்ன பெரிய பைபிள் ஸ்டடி, உனக்குள் போட வேண்டியதை கர்த்தர் போட்டுக்கொண்டே இருக்கிறார், அதான் பைபிள் ஸ்டடி. அல்லேலூயா. உங்களுக்குள்ள போக வேண்டியது உங்களுக்குள்ள போகலன்னா அவன் வந்து வேற போடுவான், அவன் வாலினால இழுத்து என்ன செய்திருவான், ஈஸியா கொண்டு போயிருவான். இன்னைக்கு சிலர்லாம் ரொம்ப வல்லமையா நின்னவர்கள் இன்னைக்கு இல்ல, வஞ்சகத்துல விழுந்து போனார்கள். ஆகவே தேவ மக்கள், இந்த சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ சபை இந்த பக்கம் வலு சர்ப்பம், சபை பிரசவ வேதனை, வலு சர்ப்பம் வாழை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சுழத்தி அவன் சேதம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது அடுத்தது 5 வசனத்துல பார்க்கிறோம், அவள் பிள்ளை பெற்றாள். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்துக்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. இதுதான் இயேசுவின் வருகை. இயேசுவின் வருகையிலே இந்த சபை பெற்ற பிள்ளைகள், சபைக்குள் உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் ஒரே நிமிஷத்திலே பெற்றெடுக்கப்பட்டு ஒரு கூட்டம், அதான் ஆண் பிள்ளைன்னா ஜெயங்கொள்ளுகிற கூட்டம். பைபிள்ல வெளிப்படுத்தல நீங்க படிப்பீங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படி சொல்லியிருக்குல்ல, அதுதான் ஆண் பிள்ளை கூட்டம். அப்போ இந்த கூட்டம் டக்கென்று அந்த பிரசவத்திலிருந்து டெலிவரி ஆகி உடனே கத்த சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. அதை எடுத்துக்கொள்ளதான் இயேசு ஆகாயத்தில் இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த டெலிவரியை கரெக்டா முடித்து பிள்ளைய தாய் கையில அல்லது தகப்பன் கையில கொடுக்கற மாதிரி கொண்டு யார் கையில கொடுத்துருவாரு, இயேசுவிடத்தில் சேர்த்து விடுவார். அல்லேலூயா. இந்த வருகை திடீரென்று நடக்க இருக்கிறது. அது நடக்கும் பொழுதுதான், அது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேரை விழுங்கணும்னு தான் இந்த வலு சர்ப்பம் போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு சபை நிற்கிற நிலைமை இதுதான். சரி, இப்போ இந்த வருகை நடந்த உடனே, நடக்கும் பொழுதே இந்த சாத்தானின் கூட்டங்கள், அதை குறித்து இதே வெளிப்படுத்தல் 12:7-12 வரைக்கும் சொல்லி இருக்கிறது. என்னன்னா, இயேசு ஆகாயத்திலிருந்து வரும்பொழுது தூதர்களோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், தேவ எக்காலத்தோடு வருவார் என்று 1 Thessalonians 4:16 படிக்கிறோம். இப்போ அவர் இறங்கி வரும்பொழுதே அந்த மிகாவேல் தூதன் முன்னால வாரான். வரும்பொழுது வானமண்டலத்திலே பிசாசின் சேனைகள், சிங்காசனங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ பிசாசு அங்கிருந்து தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை இந்த மிகாவேல் தூதனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் இந்த பிசாசின் ஆவிகளோடு யுத்தம் பண்ணி அவைகளை பூமியிலே விழத்தள்ளுவார்கள். அல்லேலூயா. இயேசுவின் வருகையில் ஒரு இமைப்பொழுதில் நடக்கிற விஷயங்கள். ஆனா என்னெல்லாம் நடக்க போறது? அவர் வருகிறார், அவருடைய பரிசுத்தவான்களை, இந்த ஆண் பிள்ளையை பரிசுத்தாவியானவர் தூக்கி கொண்டு ஒரே இமைப்பொழுதிலே இயேசுவோடு சேர்க்க போகிறார். அந்த சமயத்தில் மிகாவேல் இந்த பொல்லாத பிசாசு கூட்டங்களை அடித்து கீழே தள்ளுறான், அவைகள் பூமியிலே விழத்தள்ளப்பட்டன. அல்லேலூயா. இவ்வளவு சம்பவமும் அங்கே நடக்கிறது. இது நடந்த உடனே வெளிப்படுத்தல் 13 படிக்கிறோம், இந்த அந்திகிறிஸ்து, இந்த வலுசர்ப்பம் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடரை, ஒரு அரசியல் தலைவன் அல்லது ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண, அவன் தான் அந்திகிறிஸ்து. வெளிப்படுத்தல் 13 முதல் பகுதி அவனை குறித்து தான் சொல்லியிருக்கு. சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற மிருகம் என்று சொல்லியிருக்கு. அந்த 2 கடைசியில் பார்த்தீங்கன்னா, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்போ வலு சர்ப்பம் தான் ஒவ்வொரு சக்கரவர்த்திகளும் அபிஷேகம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக எழுப்பக்கூடியது. அது கடைசியில் அது இயேசுவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவோம். அந்த கூட்டம் கீழே பூமியில் தள்ளப்பட்டு விடும். உடனே வந்து அந்திகிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி அந்த 7 அவனை அதிகாரப்படுத்தது. இப்படி அந்த பிசாசு அங்கே செய்கிறது. சரி, இனி கீழே இந்த ஸ்திரீ நிற்கிறான், பிள்ளையை பெற்றெடுத்தாள், அது மேலே போயிட்டு, நாம மேலே என்ன செய்தாச்சு,
என்ன செய்தாச்சு? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன பிறகு கைவிடப்பட்ட மக்கள், யார் ஆயத்தம் இல்லையோ, யார் தகுதி இல்லையோ, யார் விழிப்பா இல்லையோ, அவர்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவார்கள்? கைவிடப்படுவார். இந்த கைவிடப்பட்ட கூட்டத்துக்கு பேர் தான் பிள்ளை பெற்ற ஸ்திரீ. பெற்றாச்சு, பிள்ளை மேல போயாச்சு. இப்ப இந்த பிள்ளைய பெற்றவ நிர்கதியா நிற்கிறா பூமியில. அவளுக்கு நடக்கிற காரியத்தை பார்த்தா ஆறாம் வசனத்துல சொல்லி இருக்கு, ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த கைவிடப்பட்ட சபை, அந்திகிறிஸ்து ஆட்சி பெறுகிறார். இப்ப சபை, அந்த கைவிடப்பட்ட மக்கள் கீழே இருக்கிறார்கள். அதுலேயும் சிலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இரத்த சாட்சிகளாய் மறித்து மறுபடியும் அந்த சலாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு அவர்கள் சிலர் குறிப்பிடப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இதற்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு, 1260 நாட்கள்னா 3.5 ஆண்டுகள். இந்த 3.5 ஆண்டுகள் அவள் என்ன செய்யறா, வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். வனாந்தரம் சொல்லுது பசி, பட்டினி, உபத்திரவம், வாங்கவும் விற்கவும் முடியாது. ஏன்னா அவன் முத்திரையை தரிச்சாதான் என்ன செய்ய முடியும், பிழைக்கவே முடியும். அப்ப இல்லாமைகள், இதெல்லாம் உபத்திரவங்கள் அவங்களுக்கு இருக்கு. அதோடு கூட வசனம் கிடைக்காது, அபிஷேகம் கிடையாது, சபை கூடுதல் இல்லை, இதெல்லாமே இல்லாத ஒரு வனாந்தரம். அதற்குள் அந்த கைவிடப்பட்ட மக்கள் அல்லது அந்த பிள்ளையை பெற்று முடித்த அந்த ஸ்திரீ, அவள் தள்ளிவிடப்படுகிறாள். ஆனா அந்த முதல் 3.5 வருடத்தை குறித்து ஸ்பெஷலா சொல்லி இருக்கு, அவளுக்கு அந்த வனாந்தரத்திலே ஒரு இடம் உண்டாக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் அவளுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது அடுத்த ஒரு வசனம் நாம் கவனிக்கணும், அந்த 13-14. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்திலுள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 3.5 இயர்ஸ் இங்கே சொல்லியிருக்கு, ஒரு காலம் 1 வருஷம், காலங்கள் 2 வருஷங்கள், அரைக்காலம் 6 மாதங்கள். அப்போ மொத்தம் 3.5 வருஷங்கள். இந்த 3.5 முதல் 3.5 வருஷங்களுக்கும் இவளுக்கு போஷிக்கிறதுக்காக ஒரு இடத்தை பண்ணியிருக்கிறார் வனாந்திரத்திலே. அதுக்கு இவள் போய் சேர்றதுக்கு பெருங்கழுகின் 2 சிறகுகள் இவளுக்கு என்ன செய்யப்பட்டதாம், கொடுக்கப்பட்டதாம். அப்ப வலுசர்ப்பத்தின் உபத்திரவமும் பெருங்கழுகின் 2 சிறகுகளும். இந்த பெருங்கழுகின் 2 சிறகுகள் என்று சொல்லப்படுவது வெளிப்படுத்தல் 11:3 சொல்லி இருக்கிற 2 சாட்சிகள். கர்த்தர் தம்முடைய 2 சாட்சிகளை அந்நாட்களிலே எழுப்பி, பாருங்க, அந்திகிறிஸ்துவ சாத்தான் முழு அபிஷேகம் பண்ணி எழுப்பி விட்டுருக்கான். இந்த கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரு சின்ன அனுகூலம் செய்யும்படி கர்த்தரும் 2 பேரும் அபிஷேகம் பண்ணி என்ன செய்யறாரு, எழுப்பி விடுறார். அந்த 2 சாட்சிகள் கர்த்தரால் எழுப்பப்பட்டவர்கள். அவள் 2 ஒலிவமரங்கள் என்றும் 2 விளக்குத்தண்டுகள் என்றும் 2 சாட்சிகள் என்றும் பைபிள்ல சகரியாவிலையும் வெளிப்படுத்தலையும் சொல்லப்பட்ட நபர்கள். இவங்க 2 பேரும் எழும்பி கொஞ்சம் அந்த சபைக்கு அனுகூலமா இருப்பாங்க, அந்த கைவிடப்பட்ட மக்களை கொஞ்சம் திடப்படுத்துவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, கொஞ்சம் அற்புத அடையாளம் செய்வாங்க. இதனால் அதுகளுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும், கொஞ்சம் ஒரு அந்த உபத்திரவத்தின் நடுவிலே ஒரு சின்ன சகாயம் கிடைக்கும். இப்படி முதல் 3.5 ஆண்டுகள் அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், 3.5 வருஷம் ஆகும்போது அந்த 2 பேரையும் அந்திகிறிஸ்து கொன்று போடுவான். எருசலேம் வீதிகளில் அவருடைய சரீரத்தை போடுவான். பிறகு அவர்கள் அற்புதமாக தேவன் அவர்களை உயிரோடு எழுப்பி எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. இப்ப அந்த அனுகூலமும் இந்த கைவிடப்பட்ட மக்களுக்கு போச்சு. அடுத்த 3.5 வருடம் இவர்களுக்கு ரொம்ப உபத்திரவம் தான் சொல்லி இருக்கிறது. 15-16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாலே ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை என்ன செய்தது, விழுங்கினது. அப்போ வலுசர்ப்பத்தின் உபத்திரவமும் 2 சிறகுகளும், அடுத்து சொல்லியிருக்கு பாம்பின் வெள்ளமும் பூமி அதை விழுங்குதலும், பாம்பின் வெள்ளமும் பூமி அதை விழுங்குதலும். இந்த இவன் என்ன பார்க்கறான், இவங்க இன்னும் உறுதியா இருக்காங்களே, இன்னும் என் முத்திரையை தரிக்கலையே,
இன்னும் என் சிலையை வணங்கலையே என்று சொல்லி திரளான தண்ணீரை அவர்களை அழிக்கும்படி ஊற்றுகிறான். இந்த தண்ணீருடைய ரகசியமும் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:1, அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற திரளான தண்ணீர்கள். 15 வெளிப்படுத்தல் 17:15, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற திரளான தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும். அல்லேலூயா. திரளான ஜனங்களை எழுப்பி இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துவான் என்பதை அங்கே சொல்லியிருக்கு. ஆனால் பூமி தன் வாயை திறந்து என்று சொல்லுவது போல கர்த்தர் சில சில அற்புதங்களை செய்து இந்த மக்களை அந்த பொல்லாத மக்களுடைய கைகளுக்கு விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆனால் கொடிய உபத்திரவம், அதில் சந்தேகமே இல்லை. இப்படி பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள் இவர்கள் வைக்கப்பட்டு அதுல ஒவ்வொருத்தரா இரத்த சாட்சியா மறித்து 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 அவர்களெல்லாம் கடைசியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவோடு திரும்ப வருகிற பகிரங்க வருகையின் நேரத்திலே அந்த இரத்த சாட்சிகளும் நம்மோடு சேர்ந்து பூமியில் வந்து இயேசுவோடு அரசாட்சி செய்வோம். அல்லேலூயா. சரி, அப்ப ரெண்டு சொல்லிட்டேன், இனி அடுத்த ரெண்டையும் சுருக்கமா சொல்றேன். பிள்ளை பெறும்படி நிற்கிற கற்ப வேதனை உள்ள ஸ்திரீ தான் சபையின் இந்த இன்றைய நிலைமை. அடுத்து பிள்ளை பெற்ற ஸ்திரீயுடைய நிலைமை தான் கைவிடப்பட்ட அந்த 7 நிலைமை. அந்த 7 இந்த ஆண் பிள்ளை என்று சொன்னேனே, மேலே போனோமே நம்ம கூட்டம், இந்த கூட்டத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்கிறார், அதான் மணவாட்டி என்கிற கூட்டம். இந்த மணவாட்டி தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். அங்கே ஆண் பிள்ளைன்னு சொல்லியிருக்கு, இனி சில பகுதிகளில் மணவாட்டி என்று சொல்லியிருக்கு. அப்போ அந்த 3 மணவாட்டி, வெளிப்படுத்தல் 19:7, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவளுக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. இங்கே மனைவின்னு ஒரு வார்த்தை தமிழில் கொடுத்துருக்கு. கிரீக் இன்டர்லீனியார் பைபிளில் பார்க்கும் பொழுது பிரைட் என்று வருகிறது. கைனே என்கிற கிரேக்க வார்த்தை பிரைட், மணவாட்டி என்று தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நாம் தான் கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. நாம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியில நடக்கிற 7 காரியத்தை சொன்னேன். ஆனா நமக்கு அங்கே நடக்கிற 7 தான் இந்த ஆட்டுக்குட்டியானவுடைய கல்யாணம். அல்லேலூயா. அவர் நம்மை சேர்த்து கொண்டு 7 நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு 7 களிப்புன்னு சொல்லுவாங்களே, அப்ப கணவன் மனைவி அவள் 7 வாழ்ந்தார்கள் என்பது. அதே மாதிரி ஒரு 7 வாழ்க்கை ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, அது நமக்கு பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொண்டவுடனே பிதாவின் சந்நிதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இயேசு ஆகாயத்தில் வந்து அழைத்து செல்லுகிறார். வெளிப்படுத்தல் 4:5 அதை தெளிவா படிக்கிறோம். பிதாவானுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவரும் அவருடைய மணவாட்டியும் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அங்கே இயேசு மகிமைப்படுத்தப்படுவார். இயேசு நம்மை, நம்முடைய பிரதிபலன்களை நமக்கு தந்து கிரீடங்கள் சூட்டி நம்மை பிதாவுக்கு முன்பதாய் அறிக்கை செய்வார். நமக்கு மிகுந்த விருந்து. ஆண்டவர் சொன்னாரு, பஸ்கா விருந்துல இனி நாம் உங்களோடு ஆண்டவுடைய ராஜ்யத்துல இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவனே ஒழிய அது வரைக்கும் பண்ண மாட்டேன்னு சொன்னார். இயேசு ஒரு நீண்ட ஃபாஸ்டிங்ல இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம போன பிறகு நம்மளோடு உட்கார்ந்து அந்த விருந்து நடக்கும். அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட 7 ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, அதுக்கு அழைக்கப்பட்டவன் பாக்கியவான். அதற்கு ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி அல்லது உண்மையில மணவாட்டி, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். ஹல்லேலூயா. அந்த ஆயத்த வஸ்திரம் என்ன? அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று சொல்லியிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் வசனத்தின்படியான நீதியில் வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று வேறுபட்டு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையில் அங்கத்துவம் வைத்து உறுதியாய் கர்த்தருக்குள் தரித்து வளரணும். அதாங்க வேதத்தின் நீதி, பரிசுத்தவான்களுடைய நீதி. அதுக்கு பிறகு நம்ம இன்னும் ஆயத்தமாகணும், எப்பவும் விழிப்போடு வாழணும். அப்பதான் அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகிய தேவ பிள்ளைகளே, இந்த மணவாட்டி என்கிற அனுபவத்திலே நாம் சேர்க்கப்படணும். கடைசியாக மனைவி என்கிற அனுபவம், வெளிப்படுத்தல் 21:9-10, அதுல பாதியிலிருந்து வாசிக்கிறேன். அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா,
ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமென். அப்போ இது பரம எருசலேம், கடைசியில நம்ம குடியேற்றுவிக்கப்பட போகிற பரம வாசஸ்தலம். அப்ப சொல்லி இருக்கு அந்த பரம எருசலேம் ஒரு காட்டி கொடுத்துட்டு இது ஆட்டுக்குட்டியானவருடைய என்ன சொல்லி இருந்து மனைவி ஆகிய சொல்லுங்க மனைவி ஆகிய மனவாட்டி. அப்ப இந்த ஏழு வருஷம் நமக்கு மனவாட்டி ஸ்தானம், ஆனா என்னைக்கு மனவாட்டி ஸ்தானம் இல்ல. மனவாட்டினா மனைவி ஆயாச்சுன்னு அர்த்தம். கைய பிடிச்சாச்சு, கல்யாணம் நடந்தாச்சுன்னா என்ன ஆயாச்சு, மனைவி ஆயாச்சு. அப்ப மனைவி ஆகிய மனவாட்டி இன்னும் புது பொலிவுல தான் இருக்கிறா, ஆனா இப்ப மனைவி. அல்லேலூயா. அந்த அனுபவத்தில் தான் நாம் ஏழு வருஷத்துக்கு பிறகு கீழே வந்து 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாட்சி செய்து அதுக்கப்புறம்தான் இயேசு பூமியும் வானத்தையும் அழித்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு செய்து முடிச்சு அதுக்கப்புறம்தான் இந்த புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. அது யாருக்குரியது? அது ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டிக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அதுதான் சபையினுடைய அந்த கடைசி நிலை, மனைவி என்ற ஸ்தானம். எஸ்டாப்ளிஷ்ட் இன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் எவர் அண்ட் எவர். இயேசு கிறிஸ்துடைய உறவிலே ஸ்தாபிக்கப்பட்டது. மனவாட்டி என்ற நிலையை தாண்டி மனைவி என்ற நிலையில் நித்தியமா கூட வாழ்வோம் என்ற நிலையிலே அந்த பரம எருசலேமுக்குள்ளே நாம் குடியேற்று வைக்கப்பட்டு நித்திய நித்தியமாய் வாழப்போகிறோம். அல்லேலூயா. சோ சபையினுடைய நிலைமையை கொஞ்சம் சில வசனங்களை வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயாக சபை இருக்கிறது. சபைக்குள் இருக்கிற ஆண் மக்கள் தான் நாம, ஆண் பிள்ளை கூட்டம் அல்லது மனவாட்டி கூட்டம். இந்த கூட்டம் நம்முடைய நிலைமையை உணர்ந்து இன்றைக்கு ஜபத்திலும் வேத தியானத்திலும் வசனத்துக்கு கீழ்ப்படிவதிலும் உபதேசங்களை கை கொள்வதிலும் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்வதிலும் நாம் காணப்படுவோம், ஆயத்தமாவோம். கர்த்தருக்கு எது பிரியம், எது பிரியமல்ல, அதை விட்டுவிட்டு பிரியமானதை பற்றி கொண்டு ஆயத்தமாவோம். ஒரு விழிப்பு எப்பொழுதும் இருக்கட்டும். ராத்திரியோ பகலோ சேவல் கூப்புகிற வேளையோ இயேசு திடீரென்று வருவார். அல்லேலூயா. இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் எப்படி ரெடி ஆயிட்டே இருக்குது, அடிக்கலாம் ஒன்னு ஒன்னு அடிக்கலாம், பொங்கி பாய்கிற பானையை போல ரெடி ஆயிட்டு இருக்கு. எந்த பானையிலிருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரவேல் காசா யுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் நகர்வுகள் போய்கொண்டிருக்கிறது. ஏன்? ஆனா இது வந்து உலகின் முடிவு யுத்தம் அல்ல. இப்ப உலக போர் வந்துடும். ஒருவேளை பல நாடுகள் யுத்தம் செய்தாலும் இது எதுக்குன்னா வருகைக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிம்மதி கேடு, சமாதான கேடு இந்த உலகத்துல இருக்கும் போதுதான் இயேசு வந்து தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுவார். அப்பதான் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆட்சி பிடிக்க ஈஸியா இருக்கும். உலகமே கலங்கி கிடக்கும் பொழுது இவன் வலுசற்பத்துடைய அபிஷேகத்தோடு எழும்பி எல்லாருக்கும் சமாதானத்தை கூறி எல்லாரையும் கைக்குள்ள எடுத்து ஆட்சி அமைச்சிருவான். புரியுதா? அப்போ அதுக்கு தான் இன்றைக்கு இந்த கலக்கங்கள். ஆனா இயேசு வந்து 7 வருஷம் தாண்டி தான் அர்மகதோன் யுத்தம் நடக்க போகுது. அதுக்கு 1000 வருடங்கள் தாண்டி தான் எருசலேம் யுத்தம் என்கிற கடைசி யுத்தம் நடக்க போகிறது. அதெல்லாம் பைபிள்ல நமக்கு தெளிவாக எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒருவேளை எல்லாரும் உலக மகா யுத்தம் வந்துரும் சொல்றது போல கொஞ்சம் நாடுகள் கூடி அடிக்கலாம். அது இட் இஸ் டு ப்ரிப்பேர் த வே ஃபார் த ஆன்டி கிரைஸ்ட் தான், அந்தி கிறிஸ்துவுக்கு வழியை திறக்கிறதுக்குள்ள ஒரு காரியம்தான். ஆனால் எப்படியெல்லாம் நடக்கும் பொழுது தேவ மக்கள் வெளிப்படையணும். நாம் என்னுடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொள்ள எனக்குள்ளே தவிக்கணும். அல்லேலூயா. அப்படி செய்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மனவாட்டி என்கிற நிலையில். 7 ஆண்டுகள் பரலோகத்தில், 1000 ஆண்டுகள் இந்த பூமியில. அல்லேலூயா. அதுக்கப்புறம் மனைவி என்ற நிலையில் எப்போதும் அவரோடு கூட பரம எருசலேம் பட்டணத்திலே. அல்லேலூயா. சபையே உன்னுடைய எதிர்காலம் இதுதான். சபைக்குள்ள இருக்கிற தேவ ஊழியரே, விசுவாசிய நம்முடைய எதிர்காலம் இதுதான். இந்த நல்ல எதிர்காலத்துக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? அல்லது வலுசற்பத்தின் வஞ்சகத்திலே விழுந்து போகக்கூடிய நிலையில நிர்விசாரமாக இருக்கின்றீர்களா? விழிப்புடன் இருக்கிறீர்களா, நிர்விசாரமா இருக்கிறீர்களா? சிந்தியுங்கள். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தைகளை சும்மா விட்டு போகாமல், இது கடைசி காலமாய் இருக்கிறது, கடைசி காலத்தின் கடைசி நேரமுமாய் இருக்கிறது. ஆகையினால் எல்லாரும் ஒரு விழிப்போடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சபை மிக வல்லமையானது. சபை நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமானது கிடையாது. நாமெல்லாம் சாதாரணமான ஆட்கள் தான். ஆனா நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்
உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர், பெரியவர். கொஞ்சம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்குள் வந்திருப்பவர் பெரியவர், எனக்குள் வந்திருப்பவர் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார். என்ன உருவாக்கணும், என்ன உருவாக்கணும், இயேசுவின் வருகையில் என்ன கொண்டு சேர்க்கணும். ஹலேலூயா. என்னை ஒரு ஆண் பிள்ளையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். குறித்த வேளையில் டெலிவரி நடத்த ஆவியானவர் இப்போ அவரும் பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்களும் கண்களை மூடி இருதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். இன்றைக்கு கடைசி கால சபை நிர்விசாரம் என்ற போர்வைக்குள் இருக்கிறது. நிர்விசாரம் என்ற பயங்கரமான ஆவி மூடி கிடக்கிறது. தேவ மக்களே, விழித்தெழும்புங்கள், விழித்தெழும்புங்கள். கொஞ்சம் வாய் திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் பிரசங்கம் பண்ணுவதை பார்க்கலாம், வேதம் சொல்லுவதை பார்க்கலாம். மிக சீக்கிரமா இயேசு வெளிப்பட போகிறார். ஒரு சந்தேகமும் ஒருத்தரும் கொள்ள வேண்டாம். நீங்கள் தகுதி இருக்கிறதா? ரட்சிப்புக்கப்பட்டுட்டீங்களா? ஞான ஸ்நானம் பெற்றுட்டீங்களா? அபிஷேகம் பெற்று விட்டீர்களா? நீங்க விட்டு விலகுன்னு பைபிள் சொல்றதை விட்டு விலகு வேறுபட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க ஆவிக்குரிய சபையில ஸ்ட்ராங்கா அங்கத்துவமா இருக்கீங்களா? இல்ல இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்னு ரெண்டு இடத்துல கால் வச்சுட்டு இருக்கீங்களா? நீ ஏன் ரெண்டு படவுகளில் யாத்திரை பண்ணுகிறாய்? ஆமென். ரெண்டு எஜமான்களுக்கு ஏன் நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய்? இன்று பகல் வேளையில ஒரு சரியான தீர்மானம் நான் எடுத்து கொள்ளப்படணும். இந்த ஆண்பிள்ளை கூட்டத்துக்குள்ள நான் இருக்கணும். ஹல்லேலூயா. வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. இன்னும் நிர்விசாரமா இருந்தால், இன்னும் நிர்விசாரமா இருந்தால் உன் நிலைமை என்னவாக இருக்கும்? கண்களை மூடி வாயை திறந்து ஜோமன் ஆரம்பிங்க. இருதயத்தை திறவுங்கள், இருதயத்தை திறவுங்கள். கர்த்தரோடு பேசுங்கள். ஞானசுனான எடுக்காதவர்கள் இப்பொழுது அர்ப்பணித்து, ஆண்டவரே நானும் இன்னைக்கே ஞானசுனான எடுக்க போறேன் என்று ஒரு தீர்மானம் செய்து ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க. ஞானசுனானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இனி தாமதப்படுத்தாதே, பெற்றுக்கொள். அபிஷேகம் பெறலையா? இப்ப கூட கூப்பிடுங்க. அவன் வாயை விரிவா திறந்து, அப்பா அபிஷேகத்தை தாங்க, அபிஷேகத்தை தாங்க. நீ கேட்கும் பொழுது அந்த தாகம் வந்துவிட்டால் கர்த்தர் ஊற்றி விடுவார், கர்த்தர் ஊற்றி விடுவார். மகனே, மகளே, இதை விட்டு விலகுன்னு கர்த்தர் வசனத்தை கொண்டு உன்னை எத்தனை நாள் எச்சரித்தார், அதை விடாம நீ பற்றி கொண்டிருக்கிறாய். அந்த உலக பொருளை விட்டுவிடு. இந்த உலக பொருள் உன்னை அக்கினி கடலுக்கு கொண்டு போயிடும். அது ஆண்டவர் பிரியமில்லாத உலக பொருள். அதை விட்டுவிடு, கர்த்தரை பற்றிக்கொள், வேறுபடு, பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. எதை வேண்டாம் சொல்றாரோ அதை விட்டே ஆகணும், விட்டே ஆகணும். ஒரு சின்ன உலக பொருளுக்காக, ஒரு சிற்றின்பத்துக்காக, ஒரு ஆசா பாசத்துக்காக இந்த மகிமையான தேவராஜ்யத்தை இழந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. நீ கைவிடப்பட்டால் அந்திகிறிஸ்துவின் உபத்திரமம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆமென். பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரீயின் நலமை உனக்கு வேண்டாம். பிள்ளையாக, ஆண் பிள்ளையாக நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசுவுக்காய் கொழுந்து விட்டு பிரகாசித்து கொண்டிருந்த ஆத்மாவு இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையே, வெறும் நீ குளிந்து போய் இருக்கிறாயே. கொஞ்சம் வாய் திறந்து அப்பா என்று கூப்பிடு. என்னை மறுபடியும் உயிர்ப்பியும், என்னை மறுபடியும் உயிர்ப்பியும். என் ஜப வாழ்க்கை போயிற்று, என் அபிஷேகம் போயிற்று, என் ஆத்ம பாரம் போயிற்று, என் பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சம் போயிற்று. ஆண்டவரே இன்றைக்கு மறுபடியும் என்னை உயிர்ப்பியும் என்று ஒரு சிறு குழந்தைய போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடு மகனே, கூப்பிடு மகளே. கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இந்த தேவ சபை, ஆமென், பிள்ளையை பெற்றெடுக்க துடி துடிக்கிற சபை, இந்த தேவ சபை மனவாட்டியாய் மாறப்போகிற சபை, இந்த சபை ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய் மாறப்போகிற சபை. அந்த சபையில் கர்த்தர் எழுந்தருளி அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பயத்தோடு, தேவ பக்தியோடு உன் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுவாயாக. ஹல்லேலூயா. ஒரு பாடலில் ரெண்டடி பாடி ஆவியில் நிறைந்து ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பயத்தொடேனல் பக்தியோடு தேவனை ஆராதிப்போம், பயத்தொடேனல் பக்தியோடு
தேவனை ஆராதிப்போ வீணைகள் கைகளில் ஏந்திய துதிப்போ வீணைகள் கைகளில் ஏந்திய துதிப்போ தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினா தேவ சபையிலே சாத்தானின் கோட்டை தகர்ந்தோடிய ஏகமாய் துதித்திடுவோம் பலு சர்ப்பத்தின் கோட்டைகள் அவருடைய வாளின் கிரியைகள் தகர்ந்து ஒளியும்படியாய் எல்லாரும் ஆவிக்குள்ளாவோ சாத்தானை ஜெயித்த நாம் இயேசு நமக்குண்டே சாத்தானை ஜெயித்த நாம் இயேசு நமக்குண்டே தேவ சபையிலே பகல் வேளையிலே கர்த்தராகிய தேவன் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் அவர்தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் அவர்தான் நம்மை விழிப்புள்ளவர்களாய் மாற்றுகிறவர் அவர்தான் ஓ அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை தேவ ஜனமே கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள் கிருபையை பெற்றுக்கொள் வருகையில் இயேசுவை சந்திக்கும்படியாய் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை புதிதாய் பெற்றுக்கொள் புதிதாய் பெற்றுக்கொள் இதுவரை பெற்ற கிருபை போதாது இன்றைக்கு புதிய கிருபையை பெற்றுக்கொள் இன்றைக்கு புதிய கிருபையை பெற்றுக்கொள் எங்கள் நடுவில் எழுந்த ஒவ்வொருவர் மேல் அசைவாடும் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் அது ஊழியத்தை இப்பொழுது ஆவியானவர் செய்ய வேண்டும் இப்பொழுது ஆவியானவர் செய்ய வேண்டும் உணர்வில்லாதவர்கள் உணர்வு அடையணும் உயிர்ப்பிக்கப்படாதவர்கள் உயிர்ப்பிக்கப்படணும் இயேசுவுக்காக இயேசுவுக்காக வருகையின் சிந்தையோடு பரலோக மகிமையின் சிந்தையோடு வாழ வேண்டும் மனைவியாக நாங்கள் எழும்பி வரத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் உலக சிந்தனைகளை எங்களை விட்டு எடுத்து போடும் உலக ஆசைகளை எடுத்து போடும் இந்த கண்களின் காட்சிகள் மாம்சத்தின் ஆமீன் அந்த இச்சைகள் ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாத்தையும் எடுத்து போடும் எடுத்து போடும் எடுத்து போடும் இயேசுவின் வருகைக்கு எனக்குள் எது தடையா இருக்கிறதோ அதை இப்பொழுதே ஆவியானவர் உடைச்சு போடுங்க உடைச்சு போடுங்க உடைச்சு போடுங்க எனக்குள்ள எந்த தடை எழும்பி நிற்கிறதோ அந்த நரகலான விக்கிரகங்களை என் இருதயத்தை விட்டு என் ஆவியானவர் அகற்றி போடும் ஐயா ஓலா ரபா லபா கதுரா துரக லபா ரபோஷர பௌதரா துரபா லபு கபௌரியா ஆவியானவர் ஆவியானவர் வல்லமையும் மகிமையும் உள்ளவர் எந்த ஆத்மாவையும் பிரகாசிப்பிக்கிறவர் எந்த உள்ளத்தையும் பிரகாசிக்க வல்லவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் இந்த பகல் வேளை ஒவ்வொருவரை வந்து தொட வேண்டும் ஒவ்வொருவருக்குள் உணர்வின் காற்றை வீச செய்யணுமே உணர்வின் காற்றை வீச செய்யணுமே அடிக்கடி ஜெபிக்கும்படி தூண்டணுமே வேதத்தை நேசிக்கும்படி தூண்டணுமே வேறுபாட்டின் அனுபவம் இனிப்பாய் மாறணுமே க்ளோரி 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 ஹல்லேலூயா 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 சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இப்பொழுது உணர்வடையட்டும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கட்டும் இப்பொழுது ஆமீன் தீர்மானங்களை எடுக்கட்டும் ரிகலா தூரா சந்தூரா தீரா லபௌரியா லபாஷரா உரபா தரபா லபௌரியாந்தலா யார் யார் வலு சர்ப்பத்தின் வாலின் கிரியைக்கு அகப்பட்டு கிடக்கிறார்களோ அந்த கள்ள போதகம் கள்ள தீர்க்க தரிசனம் இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கை விட்டு போவதாக வெளியேறி போவதாக அந்த நபர்களின் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அந்த நபர்களோடு இனி ஐக்கியம் இருக்கக்கூடாது அந்த துருபதேசக்காரர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் பொய் போதகர்கள் ஆமேன் 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 இயேசுவின் நாமத்தில் அப்பேற்பட்டவர்களிடத்தில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா இது உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இது ஒவ்வொருவரும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதலிலும் உறுதிப்படுவார்களாக உறுதிப்படுவார்களாக விசுவாசத்திலும் சத்தியத்திலும் உறுதிப்படுவார்களாக அசையாதவர்களாய் நிற்பார்களாக ஆமீன் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்களாக க்ளோரி 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 ஹல்லேலூயா 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 நீ எங்க போனாலும் கர்த்தரை நீ பிரகாசிப்பித்துக் கொண்டே இரு கர்த்தரை வெளிப்படுத்திக் கொண்டே இரு கர்த்தரை தரித்துக் கொண்டிருக்கிற சபையாய் சூரியனை தரித்த ஸ்திரீயை போல கர்த்தரை தரித்துக் கொண்டு போ கர்த்தரை தரித்துக் கொண்டு போ
உறுதியாய் நில்லு, ஊழியக்காரல கனம் பண்ணுங்க. சிலருக்கு அந்த கட்டு இருக்கிறது, நீ ஊழியக்காரர வேதனைப்படுத்தின, உன் சந்ததி இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, நீ ஊழியக்காரன கண்ணீர் விட வச்ச இன்னைக்கு உன் பின் சந்ததி மிகுந்த கட்டுக்குள் இருக்கிறது. மகனே மகளே, இன்றைக்கு கண்ணீர் விட்டு கதறி, அப்பா இனிமேல் இந்த ஊழியக்காரர்களை அந்த ஸ்திரீயினுடைய கிரீடத்தில் இருந்த நட்சத்திரங்களை போல நான் கனம் பண்ணுவேன் அப்பா, என் குறைய மன்னியும் அப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆமென். ஏன் உன் பிள்ளை சாக வேண்டும்? ஏன் உன் சந்ததி அழிய வேண்டும்? ஏன் உன் சந்ததி கட்டப்பட்டு கிடக்க வேண்டும்? உனக்கு இன்னும் உணர்வு வரவில்லையா? நீ ஏன் உன்னை தாழ்த்தவில்லை? நீ தாழ்த்து, மனம் திரும்பு, கர்த்தர் உன்னையும் அவர் தமது கிருபையால் சந்திப்பார். அவர் உன்னை அடிக்க வேண்டும் என்று விரும்பல, உன்னை காப்பாற்றவே கர்த்தர் விரும்புகிறார். கடைசி காலத்தில் சபையை குழப்பும்படி நீ சபைக்குள்ளே ஆமென் சத்துருவால் எழுப்பப்படுகிறாய், சத்துருவால் தூண்டப்படுகிறாய். வலு சர்ப்பத்தின் ஆவி உன்னை தூங்க விடுகிறதில்லை. உனக்குள் பலவித கெட்ட சிந்தனைகள், சபைக்குள் நீ பல கிரியைகளை செய்ய எத்தனிக்கிறாய். இயேசுவின் நாமத்தில் அதை விட்டு விலகு. உன் ஜீவன் தப்ப அந்த காரியத்தை விட்டு நீ விலகிக்கொள். எல்லாரையும் தாழ்த்துகிறோம், எல்லா உள்ளங்களை திறக்கிறோம். ஆவியானுடைய ஊழியம் நடக்கணுமே, ஆவியானுடைய கிரியை வெளிப்படணுமே. நாங்கள் ஆண் பிள்ளை கூட்டமா எழும்பி ஆகணுமே, மனவாட்டியாய் மனைவியாக எழும்பி ஆகணுமே, ஆட்டுக்குட்டியானவரோடு நிக்கணுமே. அறிந்தோ அறியாமலோ ஆட்டிக்குட்டியானவருக்கு எதிர்க்கும் பல்ல நின்ற கூடாது. அந்த அந்திகிறிஸ்துவின் கூட்டத்திலே, அந்த பாபிலோன் வேசி கூட்டத்திலே, அந்த வலு சர்ப்பத்தின் கூட்டத்திலே, அந்த கள்ள தீர்க்கதரிசி கூட்டத்திலே நாங்கள் ஒருவரும் ஆகிவிடக் கூடாது. ஊலா தூரா ஷிகாரா தூனா சந்தூனா ஊலி பைரபா சபாரா தூரா சந்தூனா ஹல்லேலூயா. பயத்தின் ஆவி உன்னை பல நாட்களாய் கட்டி அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரா இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தின் ஆவி விலகி போகட்டும். விடுதலை பெற்றுக்கொள். நீ வசனம் படிக்கல, நீ ஜபத்துல இருக்கல, இன்னைக்கு பயத்தின் ஆவி உன்னை பிடிச்சிருக்கு. சில நாட்களாய் பயத்தின் ஆவி உன்னை அலைக்கழிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள். அந்த பயத்தின் ஆவி ஓடி போகட்டும். Release in the name of Jesus. விடுதலை. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தைகள் அப்படியே செயல்படட்டும். உடைய வார்த்தைகள் விடுதலையை கொண்டு வரட்டும். உடைய வார்த்தைகள் அக்கினியாய் உள்ளங்களுக்குள் இறங்கட்டும். சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரிக்கட்டும். ஆமென். Glory. இன்னும் சிறிது நேரம் ஜெபிக்க வேண்டும். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆமென் ஆவிக்குள்ளாய் கொண்டிருங்கள். ஆவியானவர் உன் கண்களை திறக்கிறார், பரம தரிசனங்களை உனக்கு காண்பிக்கிறார். ஆமென். ஆவியானவர் உன் மனக்கண்களை திறக்கிறார், நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காண்பிக்கிறார். ஆமென். ரிசீவ் தட் விஷன். இயேசுவின் நாமத்திலும் தரிசனத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் தேவ வார்த்தையை பெற்றுக்கொள். தேவ வழி நடத்துதலை பெற்றுக்கொள். புதிய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள். அதை பற்றி கொண்டு ஜெயம்பரு. மகனே மகளே, இந்த வியாதி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இயேசு ஒரு நிமிஷத்துல அதை மாற்றுவா. நீ உன் ஆத்துமாவுக்கானதை தேடு. உன் ஆத்துமாவுக்காய் கர்த்தருடைய ஆவியானவரோடு போராடு. பெற்றுக்கொள். நீங்க என்ன ஆசீர்வதிக்காம நான் எழும்பி போக மாட்டேன் அப்பா. இப்பொழுது எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. என் ஆத்துமாவை புதுப்பு இங்க, என் ஆத்துமாவை உயிர்ப்பி இங்க. எனக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் கிரியை செய்யட்டும். ஆமீன். ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ வைக்கிற தெய்வம், நீ முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, ஆத்மீக வாழ்வை தேடு. ஹல்லேலூயா. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவர் எழுந்து விட்டார், அவர் வாசல் அருகே வந்து விட்டார், இனி திடீரென்று வெளிப்படுவார். சபையே ஆயத்தப்படு. ஒவ்வொரு நாள் உனக்கு கிடைப்பதும் கிருபையின் நாட்கள். ஆயத்தப்படு, விழித்திரு. எக்காலம் துணிக்கும் பறந்து சென்று அவரோடு இணைந்து கொள்.
Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு நிமிஷம் அமைதியாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா மாரநாதா நீங்க சீக்கிரம் வர போறீங்கப்பா, என்னையும் சேர்த்து கொள்ளுங்க. ஆமே. இருதயத்தை திறந்து அமைதியா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் அந்த பரிசுத்தர் பவனியிலே நானும் ஒரு நபராய் காணப்படணும்ப்பா. அந்த பரிசுத்தர் பவனியிலே நானும் ஒரு அங்கத்தினாய் காணப்படணும். ஹலெலூயா. பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே நாதான் ஓர் அங்கத்தினாக காணவாஞ்சிக்கிறேனே. நாதானா ஓரங்கத்தினாக காணவாஞ்சிக்கிறேன். ஒரு தடவை கூட பரிசுத்த பவனியிலே, பரிசுத்த பவனியிலே நாதா ஓரங்கத்தினாக காணவாஞ்சிக்கிறேனே. நாதானா ஓரங்கத்தினாக காணவாஞ்சிக்கிறேனே. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களுக்காக ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டு பண்ணியிருக்கீங்க, மகிமையின் ராஜ்யத்தை உண்டு பண்ணியிருக்கீங்க. பூலகம் அதோடு ஒப்பிடும் பொழுது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இது ஒரு நாசபுரி, இது ஒரு மாயபுரி. ஆனால் என் ஆண்டவர் எங்களுக்காய் உண்டு பண்ணுகிற பரமேசுவரே மகிமையானது, நிலையானது, நித்தியமானது. ஆமேன். அந்த பாக்கியத்துக்காக செய்தியில் கேட்டது போல ஆண் பிள்ளை கூட்டமாய் எழும்ப, மணவாட்டி கூட்டமாய் எழும்ப, மனைவியாகிய மணவாட்டியாய் மாற எங்களை வழிநடத்தும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் இழந்து போகாதபடி ஆவியானவர் எல்லார் மேலும் கிருபை பாராட்டி ஒவ்வொருவரை இன்னும் எதுல தகுதிப்படணுமோ தகுதிப்படுத்துங்கப்பா, வழிநடத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா, விழிப்பை தாங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தம் துணித்து கொண்டே இருப்பதாக, ஆவியானுடைய கிரியைகள் பெருகி கொண்டே இருப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் கிருபை தாராளமா இறங்கிக் கொண்டே இருப்பதாக என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கன்வென்ஷன் பங்கு பெற்ற எல்லா தெய்வ மக்களோடும் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமே. கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். அன்ப நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அன்ப நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினமும் பத்திரம். அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினமும் பத்திரம். பாதுகாக்கும் நேசரை வணங்குவேன். பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். நாவில் தூதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும். நாவில் தூதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும். நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில். நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில். நித்திரை விழிப்பிலும் இயேசு நீர் என் பக்கத்தில். நித்திரை விழிப்பிலும் இயேசு நீர் என் பக்கத்தில். சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறீர். சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறீர். சதா காலங்களிலோ உன்னுடன் நான் இருப்பேன். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன். என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன்,
மேசியாவை போற்றுவேன் கிறிஸ்துவையே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் அன்ப நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரை வாழ்த்துவேன் அன்ப நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரை வாழ்த்துவேன் அல்லேலூயா 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 கர்த்தருக்கு